ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தத்ரான் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி பதினெட்டுக்கான நடப்பு நிகர்கள் தான் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான கரண்ட் அபேர்ஸ் இருக்குது அட் த சேம் டைமில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க சிறந்த நாட்டினுடைய சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா முதலிடத்தை முடிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தின் முதல்வருங்க இப்போ சிறந்த முதல்வர் வரி சில யார் இருக்காங்கன்னா நவீன் பட்நாயக் ஒடிசா மாநிலத்தின் முதல்வர் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத்தும் மூன்றாவது இடத்தில் பார்த்திங்கன்னா ஹேமந்த் பிஸ்வாஸ் ஷர்மா ஓகேங்களா இவர் அசாமை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நியாபகம் வச்சுக்கேன் இதை மூணுமே எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த தமிழகத்தில் இந்த நிறம் மாறணும் இல்லை இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறவங்க பார்த்துருப்பாங்க இனிமேல் பஞ்சு மிட்டாய் யாரா விற்றுனா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அது மாதிரி விற்கிறதை தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க என்ன காரணன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க டோரமைன் பி என்ற ரசாயன மருந்து இந்த ரசாயனம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜவுளி உற்பத்தி துறையில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்களாம் ஏன்னா துணி நூல் வந்து வெள்ளையாக இருக்கும் அதனுடைய சாயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ ரெட் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்களா இந்த இந்த மாதிரி இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு புற்றுநோய் வரத்துக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சுமிடாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பார்ப்போம் பின்னாடி ஐம்பத்தெட்டாவது ஞானப்பீட விருதுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மூணு பேர் கொடுத்துருக்காங்க நான் அந்த மூணு பேர் பற்றி கீழே சொல்கிறேன் அதை நோட் பண்ணால் போதும் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது எஃப் ஃபோர்டீன் என்ற செயற்கைக்கோள் நான் அப்போ நம்ம இதை பற்றி நிறையவே பேசிருந்தாலும் இதை நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடலாங்க சிங்கார வேலை அதை பற்றி நேற்று சொல்லிட்டோம் ஏகத்தட்டே பேசியாச்சு ம் நமக்கு எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம கொடுத்துட்லாம் நியூஸ் பேப்பரில் மற்றது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கிங்க ஏன்னா செய்தித்தாள் வாசிப்புன்றது ரொம்ப நல்லதுங்க இது விட்டுடலாம் விவசாயிகள் போராட்டம் இதுவும் வேண்டாம் இது முக்கியங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஐக்கிய ஜனதா தளம் ஒரு கட்சியிருக்கும் அதுக்கு என்ன பண்ணிருவாங்க ஓகே நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பட் பெரிய கட்சிகளிடமே என்ன பண்ணிச்சு இது வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் கட்சி சின்னத்தை மீட்க உச்சநீதிமன்றத்தில் முறையீடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரத்பவார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா உறுதியாக கொடுத்துருக்காரு ஏன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்போ தேசியவாத காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த கட்சியோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் ஏன்னா டிஎன்பிசியில் ஒவ்வொரு தேசிய கட்சியோடைய சின்னங்கள் கே கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் என்னென்னு பார்த்திங்கன்னா கடிகாரம் மறக்காதீங்க ஒருவேளை கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்னது ஞாபகம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஞானபீட விருதுகள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மூன்று பேர் மீன் இரண்டு பேர் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா உருது கவிஞர் குல்சார் உருது கவிஞர் ஒரு பேர் என்னதுங்க குல்சார் ரெண்டாவது சமஸ்கிருத அறிஞர் ராம்பத்ராச்சாரியா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குன்றாங்க பட் இதை தாண்டி இன்ஃப் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஞானப்பீட விருது இந்தியாவில் மிக உயரிய இலக்கிய விருது ஆகும் இலக்கியத்திற்காகவே கொடுக்கப்படும் உயரிய விருதுன்னு சொன்னால் ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு முதல் நிறுவப்பட்டது ஏன்னா இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளை சேர்த்த படைப்புகளுக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது அப்போ இருபத்திரெண்டு மொழிகளையும் சேர்த்து தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க அப்போ டிஎன்பிசி ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணை எதை பற்றி கூறுதுன்னா மொழிகளை பற்றி கூறுகிறது அதுவும் அலுவலக மொழிகள் நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்த விருது பெறுவோருக்கு இருபத்தோரு லட்சம் பரிசு பரிசுத்தொகையும் த வாகேவி வாக்தேவி இந்த சிலை கொடுப்பாங்க வாக்தேவி சிலையும் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க அப்போ சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாவது முறையாகவும் உருது மொழிக்கு ஐந்தாவது முறையாகவும் இந்த விருது கொடுக்கப்படுகிறது அப்போ ஞானப்பீட விருது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக ஆனால் சமஸ்கிருத மொழிக்கு அது இப்போ உங்களுக்கான ஃபஸ்ட் கொஷின் ஞானப்பீடு பீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்ன்றது ஃபஸ்ட் கொஸ்டினில் அட்டன் பண்ணுங்கள் ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்ன்றது மற்றது எல்லாமே நம்ம கீழே சொல்லுவோம் அஞ்சு கொஷின் சொன்னோன்னா சொல்லிடலாம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் கோவில்களில் புதிய உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் தான் பார்ப்போம் வடலூர்னா ராமலிங்கம் பார்த்துருங்க ஃபுல்லாகவே வள்ளலார் பற்றி ஆ ஓகே இது வந்து பாருங்கள் பாஜக அடுத்த நாள் நியூஸ் பேப்பரும் இங்கேயே பார்த்துடலாங்க பிப்ரவரி பத்தொன்பதுக்கான செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு வலுவான வெற்றி அவசியம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு போட்டி நடைமுன்னு நினைக்கிறேன் யார் ஜெயிப்பாங்கன்றத மக்கள் கண்டிப்பாக ஒரு காலத்தில் தீர்மானிப்பாங்க தீர்மானிக்கிறப்போ பார்த்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் வருங்க தமிழகத்தில் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்போம் இருபதாம் தேதி நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பட் நமக்கு அந்த மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஏழு அம்சங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஏழு அம்சங்கள் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு உதவும் சமூக நீதி கடைக்கோடி மனிதர்க்கும் நல்வாழ்வு உலகை வெல்லும் இணைய இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகிய அம்சங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது அப்போ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்வியூ போஸ்டிங் போனீங்கன்னா இதெல்லாமே அவங்க பற்றி சொன்னீங்கன்னா செம்மையாக இருக்கும் அடுத்தது விஜயநகர பேரரசு கால கலைநயத்தில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு தூண்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த விஜயநகர பாமணி அரசுகள் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கான செகண்ட் கொஷின் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லியாச்சு செகண்ட் கொஷின் விஜயநகர தோற்றுவித்தவர் யார் எல்லாமே என்ன பண்ணிடலாம் வித் கரண்ட் அஃபேர்ஸோடு முடிச்சிடலாம் உங்களுக்கு கேட்டாங்கன்னா எக்ஸாமில் எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போகாத அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டே வாங்க போதுமானது அடுத்தது அவசரப்படுவது ஆபத்து அப்படின்னு ஒரு தலைப்பு செம்மையாக இருக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்க பார்க்கலாம் எழுதுங்க உலகின் நான்காவது பெரிய தேசிய ரயில்வே அமைப்பு இந்தியா தேசிய ரயில்வே அமைப்புன்னு சொல்லிட்டு வரிசையில் இந்தியா எத்தனை வருத்திருக்குன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க செகண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாவது பெரிய வேலைவாய்ப்பை வழங்கும் பொது நிறுவனம் இந்த பொது நிறுவனம்னா கவர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க இந்த இது யாருன்னா இந்தியா அதுவும் ரயில்வே தான் சொல்லணும் ஒன்பதாவது பெரிய வேலைவாய்ப்பை வழங்கும் நிறுவனம் பார்த்திங்கன்னா ரயில்வே நிறுவனம் மூன்றாவது இந்தியாவில் இரண்டாவது அதிகமான தொழிலாளர்களை கொண்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை தான் மூன்று முடிஞ்சிச்சா சரிங்க சார் அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் முதலாவது என்ஜின் வெள்ளோட்டம் விடப்பட்டது ஃபஸ்ட்டு வெள்ளோட்டம் அப்போ தான் வருங்க ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் மும்பைக்கும் தானேக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பய ரயில் பயணம் விடப்பட்டது எல்லாமே கொஷின்ங்க ஒன் பை ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மின்சாரம் ரயில் மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கே கேட்டோம்னா மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சித்தரஞ்சனில் சித்தரஞ்சன் என்ற இடத்துல ரயில் என்ஜின் தயாரிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தயாரிப்பும் தொடங்கப்பட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை சில டேட்டாஸ் வந்து புக்கில் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது பட் அது ரிலேட்டடாக எங்கே வருதோ அது என்ன பண்ணிடணும் படிச்சுன்னு நான் சொல்கிறேன் ஓகே ரெடியா திருக்குறள் இன்றைக்கி அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறது அறியாமல் ஆனால் அந்த விஷயம் நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் தெரிஞ்சும் அதை பற்றி பயப்படாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நல்லா தெரிஞ்சுங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்றாங்க அடுத்தது நம்ம எப்பவுமே சொல்வோம் நம்ம ஜாகிரபியில நிறைய விஷயங்கள் பேசலானோ அந்த பேரிடர்களை வில்வம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா புவி வந்து வெப்பமாயிட்டே இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இந்த வருஷம் வெயிலோடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும் ஸோ தண்ணியை தேடி சுற்றுவீங்க காற்றை தேடி சுற்றுவீங்க பட் அடுத்த வருஷம் அதை விட மோசமாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணுங்க எப்போவுமே உங்களுக்காக ஒரு மரம் நட்டுவீங்க உங்கள் சந்ததிக்காக இன்னொரு மரம் ரெண்டு மரம் நடுங்க அந்த ரெண்டு மரத்துடைய நிழல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வம்சத்துலேருந்து எல்லாரும் வருங்காலத்தில் அது மீன் பூமியை பாதுகாக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருவா பாருங்கள் புவி வெப்பநிலை உயர்ந்து வருவதால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் கடல் மட்டம் உயர்ந்து பல நாடுகள் முழுகும் அபாயம் உள்ளதுன்ற விஞ்ஞானிகள் தெரிவிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க பல் பல நாடுகள் உள்ளே போயிடும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடே பாதி போயிடும் அந்த சென்னையெல்லாம் பாதி மறைஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் அப்போ க வங்க தேசத்தில் கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்டேஜ் நிலப்பரப்பு கடலுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை செயல்படுத்துங்க அப்போ தான் உலகம் வெப்பமயமாதலை தடுக்கும் ஒரே வழி வேறு எதுவும் கிடையாது சார் தொழிற்சாலை நிறுத்த சொன்னால் நிறுத்த முடியாது மக்கள் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மரம் எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் வைங்க அது ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவுன்றதை நம்ம சொல்லிடலாம் அடுத்தது விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழகம் விளையாட்டை ஊக்குவிப்பதில் ஃபஸ்ட்டு மாநிலமாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கேன் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜார்க்கண்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ பாருங்கள் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க ரெண்டாவது ஆந்திரா ஆந்திர ப்ராசஸ் போயிட்டு இப்போ ஜார்க்கண்ட்லேயும் நடத்த போகிறாங்க ஒன் ஒரு வேலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா ஏற்ற ரிசர்வேஷனை போய் கேட்டு அதுவரை ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அது என்ன நடந்தாலும் நெக்ஸ்ட்டு இதை விட்டுலாம் இதை விட்டுலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வளரிளம் பருவ சிறுமிகள் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வளரினம் பருவ சிறுமிகள் கர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி முதலிடத்துலையும் கரூர் ரெண்டாவது இடத்துலையும் வேலூர் மூன்றாவது இடத்துலையும் இருக்குங்க இதை மட்டும் நோட் பண்ணுங்கள் மூன்று இடங்கள் அப்போ மாவட்டம் வரையாக பிரித்தா வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் இடத்துல மூன்று இடத்துல இவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானதுங்க வேறு எதுவும் தேவையில்லை ஓகேங்க ஒருங்கிணைந்த கிராமம் இங்கே ரொம்ப லாஸ்ட் இது ரொம்ப முக்கியங்க யாருன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள குழந்தைங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் புரிய வைங்க பள்ளி மாணவர்களுக்கான இளம் பின்ஞ்சாணிகள் திட்டம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது நாளை முதல் பதிவு செய்யலாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பதிவு பண்ணிடலாம் யுவ விஞ்ஞானி காரியகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யுவ விஞ்ஞானி காரியகரம் தொடங்கப்பட்ட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது இதில் போய் பதிவு பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களும் பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இதனுடைய இது உள்ளே போனிங்கன்னா அவங்களுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க உண்மையாகவே சொன்னால் ஸ்காலர்ஷிப் இருக்குங்க அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலிமா என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே ஒரு பதி பன்னெண்டாவது படித்த உடனே நீங்கள் டிகிரிலாம் படிக்காமல் டேரக்டாக இஸ்ரோ போகிற மாதிரி வேலை கிடையாது சான்சஸ் நிறையவே இருக்குது கிராமப்புற மாணவர்கள் இது இளைஞர்கள் யாருன்னா சயின்ஸில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க சரிங்களா அவ்வளோதாங்க இன்றைக்கி ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதுமானது அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம் நன்றி